ஹாய் ஹலோ மக்களே, இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டாமினருக்கு ஒரு சேடில் பேக் வாங்க தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ரைட்லேயே சொல்லியிருந்தேன் பேனியர்ஸ் டாப் பாக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன், சரி ஓகே இந்த வாட்டி வந்து சேடில் பேக் வாங்கிடுவோம், டாப் பாக்ஸ் தான் போகலான்னு பார்த்தேன். டாப் பாக்ஸ் வாங்குறதா சேடில் பேக் வாங்குறதா அப்படின்ட்டு ஒரு டபுள் மைண்ட்லேயே இருந்தேன், ஒரு வாரமாக யோசிச்சிட்டே இருந்தேன். சரி அதான் வாங்கிடுவோம் முடிவு பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வாங்க. ஸோ டாப் பாக்ஸ் வாங்கலாமா இல்லை சேடில் வாங்கலாமா தான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வாரமாக அப்படியே கூகுள் பண்ணி அஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணதில் சரி சேடில் பேக்கே வாங்கிடலாம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5000 அந்த காஸ்ட் ரேஞ்ச் தான். ஸோ அந்த ப்ரைஸில் தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் இப்போது சரி டாப் பாக்ஸ் போனால் வந்து நம்ம அந்த ஒரு 40 லிட்டர் 35 லிட்டர் அதுக்கு மேலே வந்து போக முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு வாட்டி கழட்டி எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு வரணும். சரி ஓகே சேடில் பேக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து டாப் பாக்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து வேணும்னா கூட பெருசாக இன்னும் பெரிய பெரிய ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம வேணால் பேனர்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே இப்போது ஒரு வழியாக முடிவு பண்ணி சேடில் பேக் அங்கே தான் போயிட்டுருக்கேன். மக்களே பிராண்டெல்லாம் பார்த்து வச்சுட்டேன், ஷாப் ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரில, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ நம்ம போனால் தான் தெரியும். பைக்கிங் பிரதர் பிபிஜியோட பிராண்டை தான் பார்த்து வச்சுருக்கேன், ரைனாக்ஸ் பிபிஜி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பிராண்டு பார்த்த மக்களே. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது பிபிஜி ஸ்போர்ட்ஸ் சேடில் பேக் தான் பார்த்து வச்சுருக்கேன். அது நேரில் போய் ஸ்டாக் இருக்கா என்ன ஏதுன்னு எதுவுமே ஒரு ஐடியாவுமே இல்லை. பிபிஜியில் ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ ரெண்டு மாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேங்க் பேக்கும் இருக்குது, நான் டேங்க் பேக்கும் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ டேங்க் பேக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3K கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ எனக்கு கரெக்டாக தெரில. ஸோ இது இதோட ரேட் மட்டும் பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 400-4K ப்ளஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணி வாங்கிப்போம். ஸோ பார்த்து வச்சுருக்கேன் மக்களே, அவ்வளோதான். நம்ம கன்ஃபார்ம் நான் வாங்க போகிறத பற்றி கன்ஃபார்மாக நான் வந்து பிபிஜியோட ஸ்போர்ட்ஸ் சேடல் தான் வாங்க போகிறேன், அதை மட்டும் பார்த்து வச்சுட்டேன். ஸோ ஓகே இந்த அமௌண்ட்டே போதும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஒரு 1000 சேர்த்து வச்சாலும் நம்மளுக்கு ஃபியூலுக்கு ரைடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு 2-3 வீடியோ இருக்குது, ஏன்னா ரைட் டைமில் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ அந்த மாதிரி விளாகெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வீக்லி ஒரு 1 or 2 வீடியோஸாக அது கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும். ஸோ ரைடு முடிச்சுட்டு போகிறோம் தெரியாது கண்டிப்பாக, அதுவும் ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் போகிற இடத்துக்கு ஐயோ மக்களே நியூஸ்லலாம் போடுறாங்க செம மழையாக இருக்குது அப்படின்னு. நான் வேறு பிளான் பண்ணி திட்டத்திட்ட இன்னும் ஒரு 2-3 டேஸில் நாகலாபுரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே சேடில் வாங்கிட்டு நம்ம அப்படியே ட்ரிப்பு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பட் அடுத்த ட்ரிப் எங்கே போகிறோம் நான் இன்னும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நான் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரிப்பில் இருக்கும் போது தான் வந்து பப்ளிஷ் ஆகும் 100%. ஏன்னா ரோடு இப்படி குத்தி போட்டு வச்சுருக்கீங்க, வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாதிரி போயிட்டுருக்கு வண்டி. ஸோ டாம் வந்து கொண்டு வரல மக்களே, டாமை தான் தூக்கிட்டு வரலான்னு பார்த்தேன். ஸோ இந்த சிட்டி ரைடுக்கு எதுக்கு பயபுல கூப்பிட்டு வந்து கதரை விடணும் அப்படின்ட்டு வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். மக்களே கடைக்கு வந்தாச்சு நம்ம ஃபைனலி. ஸோ போயிட்டு நம்ம என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேடில் யூஸ் வாங்குறேன். ஸோ ஒரு ஐடியாவுமே இல்லை. டாமினர் 400 இருக்கு ப்ரோ, டாமினர் 400 இந்த ஸ்போர்ட்ஸ் சேடலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா சைலன்சர் வந்து அப்போர்டில் இருக்கும். ஸோ ஏற்ற மாதிரி இந்த ஸ்லோப் உங்களுக்கு தெரியுதா, சைலன்சர் மேலே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30-30 யூஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடியோக்கு வந்து பக்கமாக இருக்கும், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஓகே க்ளீனாக இருக்கும் மெயின் திங். ஸோ இதில் வந்து ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து பார்த்தாலே தெரியும் இஎஸ் பேஸ் இருக்கும். ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு 5 டேஸ்க்கு சாலிடா எடுத்துப்போம், அது மேலே யூஸ் பண்ணலாம், அது மேலே யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து ஸ்டிஃபர் பேட்ஸ் கொடுத்துருப்பாங்க உள்ள. ஓகே ஸோ அது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து ஈவனாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து லைக் பொருள் நீங்க வச்சீங்கன்னா அது தெரியிறதுக்கு. ஓகே 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 ஓகே. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருவாங்க, ரெண்டு பக்கமும் ஒரு ஷோல்டர்ல போட்ற மாதிரி இருக்கும்.
ஓகே தனித்தனியாக கட்டி ஷோல்டரில் மாட்டி போயிடலாம். இப்போ ரெண்டு பேர் வராங்கன்னா நீங்கள் ஒரு பேக் ஒரு பேக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக் எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஓகே திருப்பி டச் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ளே ரெண்டு வெல்க்ரோ ஒரு பெல்ட் டைப்பு. ஓகே பாட்டமில் வந்து ரெயின் லேயர் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ லிட்டர் எக்ஸ்ட்ரா? 5 லிட்டர்ஸா? 5 வரும். ஓகே 5 வரும். லைக் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ நம்ம எவ்வளோ புஷ் பண்ணி பக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வெயிங் மிஷின் வச்சு வெயிட் செக் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். நீங்கள் லோட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவே லோட் பண்ணலாம். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம். கையில் ரொம்ப குவைட் சிம்பிளாக இருக்கும் ப்ரோ கான்செப்ட்டு. பட் ஆனால் டூரிங் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பக்காவாக இருக்கும். ரெண்டு பக்கமும் ரெண்டு இது கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பெல்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அது என்ன மாதிரி? இது வந்து ராயல் என்ஃபீல்ட் தண்டர் பேர்டு. ஸோ பாட்டமில் சைலன்சர் வருது. அந்த ஆர்சிக்கும் ஸ்ட்ரைட்டாக வருதுக்கெல்லாம். ஸோ இதுவும் சேம் கெப்பாசிட்டிலாம் சேம் தான் இல்லை? சேம் கெப்பாசிட்டி தான். இதில் வந்து இந்த இதிலோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல. ஆமாம். இதில் வந்து இந்த மாதிரி. ஸோ மேலே ஃபுல்லாக. ஓகே ஓகே ஓகே. வேணுன்றதை வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அது எந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணுமோ ஈஸ்டாக நீங்கள் இந்த அளவுக்கு பேக்கை வந்து வச்சுக்கலாம். டென்ட் கூட உள்ளே கொண்டு போகலாம் போல. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வேணாம்னா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்டாஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதை ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். குட்டியாக வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். இதில் வந்து இன்பில்ட் வந்துடும். ஓகே. ட்ரெயின் லேயர் வந்து இன்பில்டில் வந்துடும். ஓ வெளியே அவுட்ரு லைனில் இருக்கு. அவுட்ரு வந்து வேணும்னா தனியாக வாங்கிக்கணுமா? வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். சில பேர் இந்த மான்சூன் சீசனில் ட்ரெயினில் அடையே ஓடியே அந்த மாதிரி ஆளு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், கண்டிப்பாக மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த இதுலேயே ரைடிங் ரைட் பண்ணுறவங்களுக்கு வச்சுருக்கோம். ஓகே. தனியாக இப்போ தனியாக பேக்குக்கு ரெயின் லேயர்லாம் வச்சுருக்கீங்க? தனியாக இருக்குது. இதுக்கும் ஓகே, இதுக்கும் இருக்குது. எல்லாம் தனித்தனியாக. ஓகே, தனித்தனியாக வச்சுருக்கோம். இன்கேஸ் எதாவது மாட்டி கிழிஞ்சு கிழிஞ்சு போனாலும் எக்ஸ்டெண்டாக நம்ம வாங்கி ஆட் பண்ணிக்கலாம்ல. ஓகே. இன்கேஸ் ஸ்டிச்சஸ் ஏதாவது கிழிஞ்சாலோ இல்லை மேனுவலாக எங்கள் சைட்லேருந்து இதாகாமல் ஜிப்பர்ஸ் ஏதாவது போனால் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடு பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் ரெடி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. யூனிட் எல்லாமே நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஃபேக்ட்ரிக்கு அமிச்சோன்னா அதே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ரைடிங் ஜாக்கெட்டும் பிபிஜி தான் வச்சுருக்கேன். சரி, ரைடிங் இதுவும் பிபிஜியே போயிடலாம். நான் பார்த்தேன், ரைனாக்ஸ் பார்த்தேன். ஆப்வியஸ்லி ஒரு 4-5 பிராண்ட் பார்த்தேன். ஓகே. சரி, பிபிஜே போவோம். வாங்கியாச்சு. ஸோ அந்த பிராண்டே ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்படியா? எனக்கு நோ ஐடியா இப்போ வரைக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது ஜிப்பர் ஏதாவது போச்சுன்னா பண்ணிடலாம். எதுவும் அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. வாரண்டியில் இருந்தாலும் பண்ணலாம், அவுட் ஆஃப் வாரண்டி போனாலும் பண்ணலாம். ஓகே, மேனுவலாக எங்கள் சைட்லேருந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ 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 ப்ரோ. ஸோ மக்களே, ஃபைனலி வந்து நம்ம சேடில் பேக் வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப நாள் வாங்கணும்னு பிளான் யோசிச்சிட்டே இருந்தேன் மக்களே. ரொம்ப நாள் ஒரு நான் ரொம்ப வண்டி வாங்கினதுலேருந்தே ஒன்று ஒன்றா வாங்கணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ரைடில் வந்து பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு போயிட்டு வந்துருவேன். ஸோ ஒரு ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரிப் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்கோம் நிறைய. ஸோ அப்படியே கொஞ்சம் சேர்த்து வச்சு ஸோ சேடில் பேக் வாங்கிடலாம் அப்படின்ட்டு சேடில் பேக் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த ரைடில் வந்து எப்படி இருக்கிறதா இருக்குன்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். வீட்டுக்கு போய்ட்டு நான் கொஞ்சம் லக்கேஜ்லாம் வச்சு ஆல்ரெடி நான் செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ எப்படி செட் பண்ணி எப்படி கரெக்டாக இருக்கா, சைலன்சரில் அந்த ஹீட்லாம் ஏதாவது படுதா. ஸோ நம்ம ஏன்னா வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், சேடில் பேக் வச்சு பார்த்திங்கன்னா எரிஞ்சிரும் ஒரு வாட்டி. ஸோ எனக்கு அதுவும் கொஞ்சம் லைட்டாக பயம் ஏதாவது ஆகிருப்போகுது அப்படின்றதுனால. ஸோ எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே போயிட்டு இந்த மாடல் வாங்கியாச்சு. வாங்கிட்டு நான் பெருசாக அந்த கடையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரைடிங் பேண்ட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மேட்சிங்காக வந்து இப்போது அதே நியான் க்ரீனில் வந்து ரைடிங் பேண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன ஏற்று காமிச்சார் அதுவுமே. இப்போ வீட்டுக்கு போயிட்டு பேக் எப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரைடு வீடியோஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து என்னென்ன வீடியோலாம் மேக் பண்ண முடியுமோ அதை அத்தனையே மேக் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ ரைட் டைமில் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அன்பாக்சிங் வீடியோ அந்த வீடியோ ரிவ்யூ அது இதுன்னு போட்டு எடுத்துகிட்டு ஸோ மொத்தத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் டாடா பாபாய் சொல்லிட்டு ரைடு கிளம்பலான் இருக்கேன். ஸோ நம்ம போகிற இடத்துல வேறு மழை பெய்யுதுன்னு வேறு சொல்கிறாங்க. அது வேறு என்னன்னு தெரியல. அது வேறு பகீர்ன்னு இருக்குது. ஒரு 10 நாளைக்கு மழை பெய்யாமல் வெதர் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும்.
சூப்பராக ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் செம்மையாக. ஸோ மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிப்போம் மக்களே. நிறைய தொண்ணு தொண்ணு பேசிட்டேன், இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு முடிச்சுடுவேன். போட்டு முடிச்சுட்டு அடுத்தது ஒரு மூணு வீடியோஸ் வந்து மேக் பண்ணலான் இருக்கேன். வீட்டிலேருந்து நம்ம பைக் ரிவ்யூ அது இதுன்னு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் பப்ளிஷ் ஆகும்போது ரைட்டில் இருப்பேன் கண்டிப்பாக. ரைட் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கு நம்ம சேனலுக்கு. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, யாராக்கெல்லாம் ட்ராவல் வீடியோஸ் பிடிக்குமோ மறக்காமல் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டாடா, பாபாய், டேக் கேர் மக்களே. அடுத்த ஒரு தரமான ரைட் வீடியோவில் அடுத்து ஒரு தரமான ஒரு ஜாலியாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. டாடா, பாய் பாய்.